ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போட்டி வந்து நடந்துச்சு. அந்த மேட்சுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேட்ச்சில் மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் வந்து நடந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் பண்ணுறதை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து வந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஓப்பனிங்கில் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அஜிங்க்யா ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ரச்சின் ரவீந்திரா வந்து எப்பவுமே வருவாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அஜிங்க்யா ரஹானேவும் வந்து ஓப்பனிங்க்கு வந்து அனுப்புனாங்க. அஜிங்க்யா ரஹானே பார்த்திங்கன்னா 8 பால் பிடிச்சி 5 ரன் எடுத்துகிட்டு கோச்சி பாலில் வந்து ஹார்டிக் பாண்டியாட்ட கேஷ் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரவீந்திரா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து விளாண்டார். ரச்சின் ரவீந்திரா பார்த்திங்கன்னா 16 பால் பிடிச்சி 21 ரன் அடிச்சுட்டு ஸ்ரேயாஸ் கோபால் பாலில் இஷான் கிஷன்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். 2 4 மற்றும் 1 6 வந்து அடிச்சிருந்தார். 131 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தார். அவர் ஆட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவம் துபே வந்து களத்தில் வந்தார். சிவம் துபே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எப்போவுமே அதிக மீட்டர் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் விளாண்டுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிராக வந்து அடித்து துவம்சம் பண்ணுவார். அதே நிலமையில் பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ஒரே ஒரு ஸ்பின் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, மீதியெல்லாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இருந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸையும் பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் துபே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா 50+ ஸ்கோர்ஸ் வந்து அடித்தாங்க. ஒரு நல்ல டார்கெட் வந்து கொண்டு போகிற நிலமைக்கு பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கொண்டு போனாங்க. எல்லா பவுலர்ஸுமே பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பும்ரா மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா போட்டார். மீதி பவுலர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா 40 பால் பிடிச்சி 69 ரன் வந்து அடித்தார். 5 பவுண்டரி மட்டும் 5 6 வந்து விளாசினார். 172.5 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு கொடுத்தாரு. அவர் பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியா பாலில் நம்பிக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் உள்ள வருவார். டேரல் மிச்சல் பார்த்திங்க அப்படின்னா 38 பாலில் 66 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 10 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். சிவம் துபே 173.68 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டார். டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா 14 பாலில் 17 ரன் அடிச்சுட்டு ஹார்டிக் பாண்டே ஓவரில் நபிகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துருந்த நம்ம எம்எஸ் தோனி, தலா தோனி பார்த்திங்கன்னா களத்துக்குள்ளே வருவார். வந்தோடனே பார்த்திங்கன்னா 20வது ஓவர் தான் ஃபேஸ் பண்ணுவார். மொத்தமாக 4 பால் ஃபேஸ் பண்ணுவார். ஹார்டிக் பாண்டே தான் வந்து இந்த 20வது ஓவர் வந்து போட்டுட்ருந்தார். அவர் வந்து ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு 3 பாலுமே வந்து 3 சிக்ஸர்கள் வந்து ஹார்டிக் சிக்ஸர்கள் வந்து தோனி வந்து விளாசினார். அவர் பார்த்தா 43 ஏஜ் ஆன மாதிரியே தெரியாத மாதிரி ஒரு யங் பிளேயர் விளாட்ற மாதிரி விளையாண்டார். 3 சிக்ஸர்கள் பார்த்திங்கன்னா 3 சைடில் வந்து விளாசினார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் ஆன் லாங் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் விக்கெட், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சமயம் வந்து 3 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். கடைசி பாலில் 2 ரன் அடித்து மொத்தமாக 4 பாலுக்கு 20 ரன் அடித்து ஸ்டேடியத்தையே வந்து அதிர விட்டார் தலா தோனி. வான்கடை ஸ்டேடியமில் பார்த்திங்கன்னா ஒரே சிஎஸ்கே சான்ஸ் தான் வந்து அதிகமாக கிட்டிட்டு இருந்தது மும்பையோட. சிஎஸ்கே பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் பார்த்திங்க அப்படின்னா 206 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க 4 விக்கெட் இழப்பில். 207 ரன் அடித்தா வின்னுங்கிற டார்கெட்டோட பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களே செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக யாருமே வந்து விக்கெட் எடுக்கல. ஹார்டிக் பாண்டியா 3 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸ்ரேயாஸ் கோபால் 1 விக்கெட்டும் கோச்சி 1 விக்கெட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருமே விக்கெட் வந்து அதிகமாக எடுக்கல. பும்ரா பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர் போட்டார், 27 ரன் கொடுத்தார், பட் விக்கெட் எதுவுமே எடுக்கல. 207 ரன் டார்கெட்டோட மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் ரோஹித் சர்மா வந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. இஷான் கிஷன் பார்த்திங்கன்னா 15 பாலில் 23 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 3 பவுண்டரிகள் மட்டும் 1 சிக்ஸர் விளாசியிருந்தார். 153.33 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அவர் வந்து பேட்டிங் விளாண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்தார். அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேயே மக 10 ரன் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்துருவார். அவரை வந்து டக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா 10 ரன் தான் வந்து எடுப்பார். அவர் போட்ட ஃபஸ்ட்டு டெலிவரிலே இஷான் கிஷன் வந்து சர்துல் தாக்கூர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்த சூரியகுமார் யாதவ் 2 பால்லேயே 0 ரன்ல டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார் 10 ரன் ஓவரில். அப்புறம் திலக்கூர்மும் வருவார். திலக்கூர்மா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 20 பால் பிடிச்சி 31 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 5 பவுண்டரிகள் வந்து விளாசி 155 ஸ்ட்ரைக் ரேட் வந்து விளாண்டு கொடுத்தாரு. ரோஹித் சர்மா ஒரு ரெண்டுல நல்லா விளாண்டு அவர் பார்த்திங்கன்னா ஆஃப் செஞ்சுரி கடந்து விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் ஹார்டிக் பாண்டே உள்ள வந்தார் திலக் பர்மா அவுட்டனாக்கப்புறம். ஹார்டிக் பாண்டே 6 பால் ஃபேஸ் பண்ணார். 2 ரன்ல வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே பாலில் ரவீந்திர ஜடேஜாட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். டிம் டேவிட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் வந்து அடிக்க முடியல. ஒரு ரெண்டில் ரோஹித் சர்மா மட்டும் எல்லா பேட்ஸ்மேனும் சரமாரியாக விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போகும்போது ஒரு ரெண்டில் தலைச்சு நின்று விளாண்டுட்டு இருந்தார். நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். 63 பால் ஃபேஸ் பண்ணி 105 ரன் வந்து அடித்தார் ரோஹித் சர்மா. 11 பவுண்டரிகள் மட்டும் 5 சிக்ஸர்கள் வந்து விளாசி இருந்தார்.
166 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ரோஹித் சர்மா வந்து விளையாண்டு கொடுத்தாரு. டிம் டேவிட் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா, அவுட் ஆனதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்தார். ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ரெண்டு பால் ஃபேஸ் பண்ணார், ஒரு ரன் வந்து அடிச்சார். அவர் பார்த்தீங்கன்னா யார்கர் ரன் போட்டு போல்டு பண்ணார் மகிதீஷா பத்திரானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபி வருவார். நபினாலே வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல, ஏழு பால் பிடிச்சி 4 ரன் தான் வந்து அடித்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெறும் 186 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சது 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பில். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து 20 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மதிஷா பத்திரானா பார்த்திங்கன்னா சமய ஓவர் போட்டார், 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 4 ஓவர் போட்டு 55 ரன் கொடுத்தாரு, இதனால் 1 விக்கெட் இருந்தால் எடுத்தார். சர்துல் தாக்கூர் நல்லா போட்டார், 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கல. ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலிமா சென்னை சூப்பர் கிங்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து மதிஷா பத்திரானா தான் கிடச்சிது. அவர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்துட்டு இருந்தார், அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கிடச்சிது இந்த மேட்ச்சில். ஓகே, மும்பை இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து வரப்போகிற மேட்ச்சில் வந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக அவங்க விளையாண்ட 6 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டேபிளில் பார்த்தீங்கன்னா 8th இடத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துருக்காங்க. அவங்க கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா வரப்போகிற மேட்ச்லாம் வந்து ஜெயிச்சு ஒரு அளவுக்கு நல்லா உள்ளே வந்தால் தான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து உள்ளே வர முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.